ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்தில் எப்படி கஞ்சி வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கப் அளவுக்கு வந்து உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து நான் இட்லிக்கும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அப்படிங்கிற காரணத்தால் உங்களுக்கு அதிகமாக தெரியும். பட் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அரை கப் உளுந்தே வந்து அதிகம். ஏன்னா உளுந்து வந்து அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பூத்து வரும். ஸோ வந்து அரை கப் வந்து போதுமானது அப்படின்னு கூட சொல்லலாம். நான் வந்து தோல் வந்து நிறைய எடுத்துட்டேன் இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன் அப்படிங்கிற காரணத்தால். நீங்கள் வந்து நார்மலாக இதுக்குன்னு கஞ்சிக்குன்னு தனியாக ஊற வைக்கிறீங்க அப்படின்னா வந்து கருப்பு தோலோட வந்து அப்படியே நீங்கள் வந்து லைட்டாக அலசிட்டு அரைச்சி அதுக்கப்புறம் கஞ்சி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியமானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து தோலை நீக்காமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயமும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது இட்லிக்கு அப்படிங்கிறதுனால கிடையாது, நார்மலாகவே உளுந்து கஞ்சி வைக்கக்குள்ளே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்திங்க அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. உளுந்து வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு வந்து மையை அரைஞ்சி நல்லா பூத்து வந்திருக்கணும். அப்போ தான் வந்து கஞ்சி வந்து நம்மளுக்கு நல்லா வரும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப உளுந்து மாவு எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டால் போதும். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கொஞ்சமாக வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் தேங்காய் எடுத்துக்கிறேன். நீங்கள் கருப்பட்டி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. பட் வந்து நான் இன்றைக்கி வெல்லம் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கஞ்சி வைக்க போகிறீங்களோ அவ்வளோ தண்ணி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உளுந்த மாவு, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து இது வந்து அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்து ஏலக்காயும் வெல்லமும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ரொம்ப கட்டியாயிடுச்சுன்னா சாப்பிட பிடிக்காது. இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு வந்து மூட்டு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து கூட இது கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நம்மளே ஃபீல் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டைரெக்டாக கஞ்சிக்கு வந்து ஊற வச்சு அரைக்க போகிறீங்க அப்படின்னா வந்து தோலை எடுக்காமல் நீங்கள் லைட்டாக அலசிட்டு ஊற வச்சுட்டு அப்படியே வந்து தோலோடு அரைச்சி நீங்கள் கஞ்சி வச்சு சாப்பிடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.